வெல்கம் டு பாப்பா தெருமயம் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தா சர்வதேச தரவரிசை குறியீடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனை இடத்துல இருக்குன்னு சொல்லி முக்கியமான ஒரு பத்து கொஸ்டின்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட முக்கியமான அமைப்புகள் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் கடைசிட்டு ஸ்கிப் பண்ண மாங்க அது என்னென்னு சொல்லி பார்த்தா லோகாயுத்தா உதான் உதய் ஜிஎஸ்டி ஏழாவது சம்பள ஊதியக்குழு இந்த மாதிரி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் பண்ணுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இதுக்கு முன்னால் பார்ட் ஒன் சொல்லி பார்த்துருக்கோம் அதை அந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் முதலீடுகளை ஈர்க்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நாலாவது இடத்தில் உள்ளது அமெரிக்கா வந்து முதலிடத்தில் உள்ளது முதலீடுகளை ஈர்க்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது அமெரிக்கா முதல் இடத்தில் உள்ளது தங்கம் இருப்பு வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா பதினோராவது இடத்தில் உள்ளது தங்கம் இருப்பு வைத்திருக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா பதினோராவது இடத்தில் உள்ளது போபஸ் பத்திரிகை வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து உலக பணக்காரர்கள் தரவரிசை பட்டியலில் வெளியிடும் இந்த ஆண்டு வெளியிட்டிருக்கிறாங்க அதுல வந்து ஜேபி பிசோஸ் அதாவது அமேசான் நிறுவனர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு போபஸ் பத்திரிகையை வெளியிட்டுள்ள உலகில் பணக்காரர்கள் பட்டியலில் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து ஜெபி பிஜோஸ் அமேசான் நிறுவனர் முதலிடத்தில் உள்ளார் இந்தியாவை சேர்ந்த முகேஷ் அன்பானி என்பவர் பதிமூன்றாவது இடத்தில் உள்ளார் அதுக்கப்புறம் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இந்தியா நூற்றி நான்கா நாற்பதாவது இடத்தில் உள்ளது போன வருஷத்தோடு இந்த வருஷம் பின்தங்கி தான் இருக்குதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் உண்டு மகிழ்ச்சி நா மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இந்தியா நூற்றி நாற்பதாவது இடத்தில் உள்ளது ஃபின்லாந்து முதலிடத்தில் உள்ளது தேசிய அறிவுசார் சொத்துரிமை பட்டியலில் இந்தியா முப்பத்தி ஆறாவது இடத்தில் உள்ளது தேசிய அறிவுசார் சொத்துரிமை பட்டியலில் இந்தியா முப்பத்தி ஆறாவது இடத்தில் உள்ளது அமெரிக்கா வந்து முதலிடத்தில் உள்ளது சமையல் எரிவாயு பயன்பாட்டில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது சமையல் எரிவாயு பயன்பாட்டில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது அப்புறம் மொபைல் ஃபோன் வச்சு நம்ம டேட்டா யூஸ் பண்ணுறதில் இந்தியா வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது மொபைல் ஃபோன் மூலம் டேட்டாவை பயன்படுத்துதல் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது பாமாயில் இறக்குமதி செய்வதில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது பாமாயில் இறக்குமதி செய்வதில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது பாமாயில் உள்ளிட்ட எண்ணெய் உற்பத்தியில் இந்தோனேஷியா வந்து முதலிடத்தில் உள்ளது பாமாயில் உள்ளிட்ட எண்ணெய் உற்பத்தியில் இந்தோனேஷியா முதலிடத்தில் உள்ளது ஆரோக்கியமான நாடுகளின் பட்டியலில் இந்தியா நூற்றி இருபதாவது இடத்தில் உள்ளது ஆரோக்கியமான நாடுகளின் பட்டியலில் இந்தியா வந்து நூற்றி இருபதாவது இடத்தில் உள்ளது ஸ்பெயின் முதலிடத்தில் உள்ளது சர்வதேச ஆயுத இறக்குமதி நாடுகளின் பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது சர்வதேச ஆயுத இறக்குமதி பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது சவுதி அரேபியா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே இந்த பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள முக்கியமான திட்டங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் லோக் ஆயுத்தா நைன்த்து ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு லோக் ஆயுத்தா நைன்த் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதான் திட்டம் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் டூ தௌசண்ட் எயிட்டின் உதான் திட்டம் 25. ஃபைவ் மார்ச் டூ தௌசண்ட் எயிட்டீன் உதய் திட்டம் நைன்த் ஜன்வரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் உதய் திட்டம் நைன்த் ஜன்வரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தா ஜூன் ஒன்று சாரி இது தப்பு கணக்கு இருக்காண்டா ஏழாவது சம்பள குழுவின் பரிந்துரைகள் அமல்படுத்தப்பட்டது எப்பொழுது ஏழாவது சம்பள குழு பரிந்துரைகள் எப்போது அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால் அக்டோபர் ஒன்று டூ தௌசண்ட் செவன்டீன் ஏழாவது சம்பள குழு பரிந்துரை வந்து அமல்படுத்தப்பட்ட நாள் அக்டோபர் ஒன்று டூ தௌசண்ட் செவன்டீன் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபோர்டீன்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்த நாள் ஃபோர்டீன்த் ஃபாரஸ்ட் ஃபோர்டீன்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் பிளாஸ்டிக் பொருள் தடை செய்யப்பட்ட நாள் பார்த்தா தமிழ்நாடு உணவு மாநில பாதுகாப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு மாநில உணவு பாதுகாப்பு அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தா மார்ச் ஒன்று தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு மார்ச் ஒன்று நீட் தேர்வு தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்ட நாள் 23. த்ரீ நவம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நீட் தேர்வு தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்ட நாள் டுவெண்ட்டி த்ரீ நவம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் தமிழ்நாடு மாநில வனக்கொள்கை அமல்படுத்தப்பட்ட நாள் தமிழ்நாடு மாநில வனக்கொள்கை அமல்படுத்தப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் டூ இந்த வீடியோ உள்ள முக்கியமான கண்ட இது மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்த்தாச்சு அது நான் அந்த வீடியோ வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இது பார்ட் டூ இது மாதிரி நாங்கள் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூட இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி